வாய்ஸஸோட கண்டினியூஷன் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? ஒரு வேலை ஒரு செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஆரம்பித்த வேலை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் செய்து கொண்டே இருக்கிறான், படித்து கொண்டே இருக்கிறான், அவள் படித்து கொண்டே இருக்கிறாள், அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள், காலையிலிருந்து வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். வெயிட்டிங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்பா வராது, அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வெர்பை நம்ம உபயோகிக்கிறோம். ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் அ லாங் டைம். இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கா? ரொம்ப நேரமாக ஒரு கடிதத்தை எழுதி கொண்டே இருக்கிறான், என்னதான் எழுதுறான்னு தெரியல, எழுதிக்கிட்டே இருக்கிறான். ஹி, அதனால ஹாஸ் பீன் ரைட்டிங். கண்டினியூஸ் ஃபார்மாக இருந்தால் ஐஎன்ஜி வெர்பு வரணும். ரைட்டிங் வாட்? லெட்டர். அப்போ அந்த லெட்டர் தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கு, வெர்பு இருக்கு, ஹாஸ் பீன் ரைட்டிங், எழுதி கொண்டே இருக்கிறான். இங்க இதுக்கு பாசிவ் ஃபார்ம். ஏற்கனவே மூணு வார்த்தை சேர்ந்து ஒரு வெர்ப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு வார்த்தையா இருக்கும் போது ரெண்டா இருக்கு, ரெண்டு வார்த்தையா இருக்கும் போது மூணு வார்த்தையா இருக்கு, ரெண்டு வார்த்தைகள் இருக்கும்போது மூணு வார்த்தை வெர்பா இருக்கு. இப்போ ஏற்கனவே இங்க மூணு வார்த்தைகள் வெர்பா இருக்கு, இன்னும் அதை பாசிவ் ஃபார்ம்ல மாற்றும் போது இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியது இல்லை. அதனால இந்த டென்ஸுக்கு நல்ல வேலையா பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ நோ பாசிவ் ஃபார்ம் ஃபார் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மூன்று காலத்திலையும் அப்படிதான், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ இதை வந்து பாசிவ் ஃபார்ம்ல எழுத முடியாது. தே ஹாவ் பீன், ஆனால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இதுதான், தே ஹாவ் பீன் ஷூட்டிங் எ வீடியோ ஃப்ரம் த மார்னிங். காலையிலிருந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தே ஹவ் பீன் அதே மாதிரி தான். எப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்க்குறோமோ அதே மாதிரி இதுலேயும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு ஹாஸ் வரும், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு ஹாவ் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நாலு டென்சஸ், மூணு டென்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அந்த ப்ரெசண்ட்டை நாலாக பிரிக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்ன்னு நாலாக பிரிக்கிறோம். மூன்று டென்சஸையும் நாலு நாலு இதாக சப்டிவிஷனாக பிரிக்கிறோம். அப்போது 12 டென்சஸ் வருது. ஆனால் அந்த 12 டென்சஸில் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் மூணுக்கும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது, அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.